நண்புர்களேன் வணக்கம் வளர்புறை தேய்பரை சரிங்களா இதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் வளர்புரை தேய்பரை பற்றி ஒரு நம்ம யூடியூப்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு யூடியூப்பில் நாராயணசாமி கே என் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்புரை தேய்பறை வந்து எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ஒழிக்க இருந்தார் ஏன்னா பஞ்சபட்சியை பற்றி நான் பேசியிருந்தேன் பேசியிருந்தப்போ எப்படிங்க வளர்புறை பற்றி கண்டுபிடிக்கிறது தேய்புரை எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டிருந்தாரு வளர்புறைன்னா பூர்வபட்சம்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குலபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிரைனா அமரபட்சம்னு சொல்லுவாங்க இல்லைனா கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் வந்து உங்களுக்கு வளர்புறை தேய்பிரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒலிக்கதிர் டைரெக்டாகவே நிலா நிலா மேலே ஒலிங்கும்போது வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை அப்போ வந்து இருக்கும் சூரியன் சந்திரன் பூமி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்படி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் எப்போ வந்து சந்திரன் வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி ஆயிரும் அப்படி அந்த இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு வரக்கூடியது வந்து வளர்புறை அப்போ பூமியில் இங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சுக்கிட்டே அப்படியே வரும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வளர்புறை இதே வந்து பூமி நடுவில் வந்து நிலா வந்து இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ வந்து அது அமாவாசை அப்போது இங்கேருந்து இப்படியே மேலே போகுது பார்த்திங்களா இந்த வளர்புறை இப்போ பௌர்ணமி ஆயிடுச்சு இதுலேருந்து இப்படியே மேலே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடைசிக்கு வரப்போ பூமி வந்து இங்கே வந்து நிற்கும் அப்போ அமாவாசை வந்துடும் பூமி இப்படி நகர 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 நிலா இப்படி வர 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 சூரியனோட கதிர்வீச்சு வச்சு அதில் விழுந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து வளர்ப்புறையாக வரும் இப்படி பதினஞ்சு நாள் வளர்புற பதினஞ்சு நாள் தேய்படன்னு சொல்லியிருக்கும் அப்போ வளர்புறைக்கும் தேய்புக்கும் இடையில நடக்க நகரக்கூடிய விஷயம் என்ன சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும் இந்த சந்திரனும் பூமியும் மட்டும் அப்படியே சுற்றி வரும் அப்படி சுற்றி வர்றப்போ டைரெக்டாக சூரியனோட கதிர் வச்சுக்கிட்ட போது பௌர்ணமி ஆகிடும் டைரெக்டாக பூமி வந்து சூரியனுக்கு நேராக இருக்கிறப்போ நிலா வந்து பூமிக்கு இந்த பக்கம் நேர்கொண்டு இருக்கிறப்போ என்ன ஆகும்னா அமாவாசை அமாவசையாயிரும் பூமி சந்திரனும் நகர நகர நகரம் அந்த சூரியனோட கதிர் எப்படி விழுகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ப்புறையை தேப்படைன்னு சொல்லி வரும் இந்த வளர்புரை தேய்பரை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வபட்சம்னு போட்டிருப்பாங்க வளர்புறையும் டேரெக்டாக ஒரு சில இதில் போட்டிருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா பூர்வபட்சம் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபட்சம் போட்டு திதி போட்டிருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேய்பரையில் அமரபட்சம் போட்டு திதி போட்டிருப்பாங்க இல்லைன்னா வளர்புறையில் சுக்குலபட்சம் போட்டு திரி போட்டிருப்பாங்க தேய்பரில் கிருஷ்ணபட்சம் போட்டு திரு போ திரிதி போட்டிருப்பாங்க இதில் பூர்வன் மட்டும் போட்டு ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க அமரன் பட்டு போட்டு ஸ்லாஸ் போட்டிருப்பாங்க சுக்லன் மட்டும் போட்டு ஸ்லாஷ் போட்டு கிருஷ்ணன் மட்டும் போட்டு ஸ்லாஷ் அதாவது ஒரு கோடு மாதிரி கொடுக்க போட்டிருப்பாங்க கூப்பிட்டு போட்டிருப்பாங்க ஸோ பூர்வ சுக்குல அமர கிருஷ்ண அப்போ சுக்குலன்னு இருந்ததுன்னா வளர்புரை பூர்வன்னு இருந்ததுன்னா வளர்புறை அமரன் இருந்தால் தேவரை கிருஷ்ணன்னு இருந்தால் தேவரை சரிங்களா இல்லை கிருஷ்ணன் இருக்கும் கிருஷ்ணன் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி உங்களுடைய வளர்புறை தேவை எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான பட்சியை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் வளர்புறை பட்சியை பற்றி நான் பேசியிருந்தனால எப்படி வளர்புறை பற்றியை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் அந்த நண்பரோட சேர்த்து உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக தான் பேசியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து எப்படி வந்து சுற்றி வரும்போது நடக்குதுங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்க இருக்கும் இதில் வந்து சுற்றி வரப்போ எப்படியெல்லாம் வந்து வளர்புறை வந்து மாறுது அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ முப்பது நாளைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் நள்ளிரவு முற்பகல்லாம் போட்டிருக்கா டைம் போட்டு போட்டிருக்கா இதில் வளர்புறை அம்மாவாசை தேய்வுரை மூன்றாம் கால் தேய்வரை பூரணை வளர்புறை முதற்கால் இந்த மாதிரி ஒரு படம்லாம் போட்டு உங்களுக்கு விளக்கு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வளர்புறை தேதிக்கானது பட்சியை வந்து ஏற்கனவே பேசியிருக்கேன் தேய்புரை தேதிக்கான பட்சியை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறேன் நீங்கள் வளர்ப்புறை எது தேவரை எதுன்னு இப்போ நான் சொன்ன மொத்த உங்களுடைய பஞ்சாங்கத்தை எடுத்து அதோடு சேர்த்து உங்கள் ஜாதக புக்கு எடுத்து அந்த ஜாதக புத்தகத்தில் இருக்கக்கூடிய பூர்வபட்சமாக அமரபட்சமாக சுக்லபட்சமாக கிருஷ்ணபட்சமானு பார்த்துட்டு வளர்புறையாக தேவரையான்னு பார்த்துட்டு அதை எடுத்து பஞ்சாங்கத்திலேயே உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சபட்சி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வளர்புறக்கான பஞ்சபட்சி உங்களுடைய வளர்புறை திதிக்கான பஞ்சபட்சி உங்களுடைய வளர்புறை நாளுக்கான பஞ்சபட்சி வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இதுதான் வளர்புறை தேவையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிறிய மெத்தடு இப்படி தான் எழுதி எழுதியிருப்பாங்க வார்த்தைகள் அதனால் வந்து ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியாது அதுக்கான விளக்க இதுதான் அதற்காக தான் இந்த வீடியோ பேசினேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் கணேஷ்